ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பெர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம சேனலில் நிறைய முட்டை கிரேவி ரெசிபி பார்த்துருப்போம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேரும் அடிக்கடி செய்ய சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கிரேவியோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோத்துக்கு அருமையாக பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்கும். அதே மாதிரி அந்த முட்டையுடைய கலர், அந்த கிரேவி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 30 ml அளவு தயிர் இருக்கும், நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 60 ml அளவு எண்ணெய் இருக்கும். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடைய கலர் முழுமையாக மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஓரளவு மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம், அதனால் நீங்கள் இதை எப்படி வேணாலும் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுன்னா கண்டிப்பாக இந்தளவு எண்ணெய் சேர்க்கணும். உங்களுக்கு இந்தளவு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெயோட அளவை பாதியாக குறைச்சிக்கிறலாம். 30 ml அளவு சேர்த்தா கூட போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு, அதோட கலர் முற்றிலும் மாறிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதை நைஸாக அரைச்சி வச்சுருங்க. மீதம் இருக்கிற அதே எண்ணெயில் கொஞ்சம் போல் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிய விடுங்க. இப்போ இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இது நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்தளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரையும் வேக வச்சாதான் கண்டிப்பாக டேஸ்ட்டு கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. இப்போ இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் கலருக்காக. நீங்கள் நார்மலான மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். ஏற்கனவே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும்ல, அதே போல் இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பொருள் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்துடணும். நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த வெங்காய விழுது தான் நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். இந்த ரெசிபியில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம இதை டெய்லி செய்து சாப்பிட போகிறதில்ல. என்றைக்காவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கிறலாம். அக்கஷ்னலி எப்பயாவது ஒரு தடவை நம்ம சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஆயில் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ மறுபடிக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மறுபடிக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இல்லை மூடி போடாமல் வச்சிட்டிங்கன்னா கூட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும், ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. நான் வந்து 5 முட்டையை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன்.
நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறலாம். நீங்கள் கிரேவி அதிகமாக தயார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. தக்காளி, முந்திரி, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்தோம்ல, இது எல்லா அளவுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணுங்கள். அப்போது கிரேவி நிறையா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா 5-10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ இதை சுட சுட பரோட்டாக்கு வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நீங்கள் செய்த ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.